அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடல்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம். எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 444 முதல் 449 வரை. 40 வருட அறுப்பு 1874 ஆண்டின் இலையுதிர் காலத்தில் துவங்கியது என்பதை குறித்து எவரும் சந்தேகிக்க கூடாது. ஏனெனில் உபத்திரவம் இன்னமும் எச்சரிக்கப்பட வேண்டிய தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிடவில்லை. மேலும் சில அம்சங்களில் அறுப்பின் காலம் அந்த காலத்திலிருந்து அறிவு மிக அதிகமாக பெருகும் காலமாக இருக்கிறது. மேலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த விஷயத்தை குறித்து சிந்திக்காமலேயே பேராசிரியர் ஸ்மித் மகா பிரமிட் மற்றும் குழி அல்லது பாதாள அறையை குறித்த வரைபடத்தை வரைந்தார். உபத்திரவ காலத்தின் நியாய தீர்ப்பு பேசவை தூக்கி எறிய ஆயத்தங்கள் செய்யப்படும் போது தொடங்கும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக கூறுவதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது முதலாளி மற்றும் தொழிலாளர்கள் இடையே சுயநலம் என்கிற சச்சரவிலும் கூட இந்த உபத்திரவம் உச்சகட்டத்திற்கு வருமாறு இந்த இரண்டு பேருமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழி அல்லது பாதாள அறை அமைந்துள்ள விதமும் அது முடிக்கப்பட்டுள்ள விதமும் விசித்திரமான முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது. மேல் பக்கமும் பக்கவாட்டின் பகுதிகளும் சரியாக இருக்கும் வேளையில் அதற்கு தரை கிடையாது. அது கரடுமுரடாக உள்ளது. கட்டி முடிக்கப்படாத கீழ்ப்பகுதி கீழே கிழக்கு பக்கமாக சாய்ந்து கொண்டே போகிறது. அதற்கு தரையில்லாத குழி என்று பெயர் வந்துள்ளதற்கான காரணம் அதுதான். அந்த அறை சுயாதீனத்தையும் சுதந்திரத்தையும் அதோடு கூட உபத்திரவத்தையும் மேலும் உயர்வு தாழ்வு பற்றியும் பேசுகிறது. அங்கே வருபவர்கள் குனிந்து குறுக்கி உட்கார்ந்த மாதிரி வரும்படி நுழைவு பாதை மிகவும் சிறியதாக இருப்பதால் அதனூடாக வரும்போது கலைப்படைவதுண்டு. இங்கே அவன் காண்பது எல்லைகளில் படிகளில் கீழ் நோக்கி அதிக ஆழத்திற்குள் சென்று மோசமான சமமில்லாத உடைந்திருக்கிற தரைப்பகுதியை அடைகிறான். ஆனால் மிக அதிகமான உயரத்தையும் அவன் காண்கிறான். இந்த அறையின் ஒரு பகுதி அதற்கு வருகிற பாதையை காட்டிலும் விசாலமாக இருக்கிறது. இது அவனுடைய மனதிற்கு அதிகமான இடம் போன்று காட்டுகிறது. இவைகள் எவ்வளவு உண்மையானதாக இருக்கின்றன. தேசத்தின் நாகரீகம் அடைந்த மனிதர்களை விடுதலையின் ஆவி சென்றறிந்து விட்டது என்பதை ஏற்கனவே நம்மால் பார்க்க இயலாமல் இருக்கிறதா? மனுக்குளம் நிலையான மற்றும் நிலையற்ற விடுதலையை பெறுவதும் உணர்வதும் குறித்து யோசிக்க நாம் இங்கே நிற்கவில்லை. இரண்டுமே இந்த இடத்தில் சொல்லப்படலாம். அறையின் மேல்பக்கம் உயர்வையும் கீழ்ப்பக்கம் மன உளைச்சலையும் காட்டுகிறது. நாம் அறிவது என்னவெனில், கர்த்தருடைய நாளாகிய நம்முடைய நாளில் உள்ள வெளிச்சம் விடுதலையின் ஆவியை தூண்டுகிறது. விடுதலையின் ஆவி இன்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களின் பெருமை செல்வம் ஆகியவற்றோடு சேரும் போது உபத்திரவத்திற்கு காரணமாகிறது. இது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும் என்று வேதாகமம் கூறுகிறது. அது இப்பொழுதுதான் தொடங்கி இருந்தாலும் ராஜாக்களும் பேரரசர்களும் கனவான்களும் முதலாளிகளும் எல்லா மனிதரும் அது வருவதை காண்கிறார்கள். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போம். ஏனெனில் மானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படுகின்றன. இறுதியில் முற்றிலுமாக அகற்றப்படும். தற்போதுள்ள பொல்லாத உலகத்தின் பொல்லாத முறைமைகளாகிய அரசாங்கம், சமுதாயம், மதம் ஆகியவை முற்றிலுமாக அழிந்து போகும். பாதாள அறை இதைத்தான் அடையாளப்படுத்துகிறது. நாம் இந்த குழியை மகா உபத்திரவத்திற்கு அடையாளமாக காண்பதோடு இப்பொழுது இருக்கிற ஒழுங்கு முறைமைகளை அவைகளை அகற்றி அழிவுக்குட்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்படுத்தப்பட இருக்கின்ற ஒழுங்கானவைகளுக்கு அவைகள் ஒத்து வராததால் மாறுதல் உண்டு பண்ணுவதாக காண்பதோடு கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களின் மேல் வரக்கூடிய உறுதியான முடிவை காட்டுவதாகவும் காண்கிறோம். இவர்கள் 1000 வருடத்தின் போது உள்ள முழு வெளிச்சத்தில் தங்களுடைய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு நீதியை பின்பற்ற மறுத்து விடுவார்கள். இதை பற்றிய இன்னொரு விஷயத்தையும் கவனியுங்கள். நுழைவு வாயில் பாதை குழியை நெருங்கும் வரை கீழ்நோக்கி வந்து
பின்னர் தரை அளவில் சமமட்டமான பாதை செல்லுகிறது. பாதாள அறை அல்லது குழி அதன் வாயிலில் இருந்து பின்னோக்கி அளந்து நேராக உள்ள இடம் பாதையின் கோண வடிவத்தில் இருக்கும் இடம் வரை வரும்போது தூரம் 324 பிரமிட் அங்குலமாக இருக்க காண்கிறோம். இதனால் தரைமட்டத்தில் உள்ள இந்த பாதையின் ஆரம்பம் 324 வருடங்கள் 1915 முன்னால் என்று நாம் காண்கிறோம். அதாவது அது 1590 வருடத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் கிபி 1591 மண்குலத்தின் செல்வாக்கை பெற்றுக் கொள்ளத்தக்க விதத்தில் ஏதோ ஒன்று நடந்தது. அது ஏதோ ஒரு விதத்தில் கீழ்நோக்கி வரும் நிலைமையை நிறுத்தியது என்று ஒருவேளை கூறலாம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? இப்படிப்பட்ட செல்வாக்கை பெறுவதற்கு அந்த காலத்தில் எந்த பெரிய இயக்கம் இருந்தது? துரதிருஷ்டவசமாக இந்த கீழ்நோக்கி வருகின்ற பாதையை குறித்த சரியான அளவை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை. பேராசிரியர் ஸ்மித் அவர்களின் வரைபடங்கள் அவைகளை அடிப்படையாக கொண்ட தாள்களின் அளவுகோல் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவைகள் போதுமான அளவிற்கு சரியாக இல்லை என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். உறுதியாக சொல்லப்படாத ஒரு அளவின்படி அது 324 பிரமிட் அங்குலங்கள் பின்னோக்கி அளக்கப்படும் போது கிட்டத்தட்ட 1590 அல்லது ஷேக்ஸ்பியரின் நாளை குறிப்பிடுகிறது. இருந்தாலும் இதை நாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஒன்று நிச்சயமாக தெரிகிறது, இறங்கும் பாதை உலகத்தின் நிலைமையை காட்டுகின்றது. ஏறுகின்ற பாதை அழைக்கப்பட்ட சபையின் மார்க்கத்தை காட்டுகின்றது. கீழ்நோக்கி வருகிற பாதை கிடையான பாதையாக மாற்றுகிற காரியம் ஒழுக்கத்தில் அல்லது அரசியலில் தடையை ஏற்படுத்தி அறிவு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறதை காட்டுகிறது. 16வது நூற்றாண்டில் ஏற்பட்ட புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கம் உலகத்தை ஒவ்வொரு வழியிலும் மறைமுகமாக உயர்த்துகிற வேலையை நிச்சயமாக நிறைவேற்றியது. அது அதன் சமுதாயத்தின் அறியாமை மூட நம்பிக்கை என்கிற நிலைமையை சுத்திகரித்தது. இது உலக முன்னேற்றத்தில் ஒரு புதிய சகாப்தம் என கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் சபையாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்முடைய நாட்களில் எல்லாம் மேல் நோக்கிதான் இருக்கிறது, கீழ்நோக்கி அல்ல என்று சிலர் சொல்லுவது போல் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதற்கு மாறாக நம்முடைய நாட்களில் நடைபெறுகிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாகரீகம் அடைந்திருந்தாலும் கூட எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே உள்ளது என்றும் கூற முடியாது. நாம் உலகத்தில் பரவலான மனிதநேயம் இருப்பதை காண்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மதத்திற்கு தூரமாக இருந்தாலும் கடந்த காலத்தின் அறியாமையின் மூட நம்பிக்கைகளுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் சமுதாய முன்னேற்றம்தான் உலகத்தின் பரிணாமம் என்ற கருத்திற்கு வழிவகுத்து உலகம் துரிதமாக முன்னேறி கொண்டு வருகிறது என்று அநேகர் முடிவெடுக்க வழிவகுத்தது. மேலும் அதற்கு இரட்சகர் தேவையில்லை என்றும் அவருடைய வீட்டின் வேலை அவசியமில்லை என்றும் இழந்து போனவைகளை திரும்பித் தரும் ராஜ்யம் தேவையில்லை என்றும் முடிவெடுக்க வழிவகுத்தது. முன்னேற்றமும் சுத்தமான சுயநலத்திற்கும் அடிப்படையாக உள்ளவைகளும் சீக்கிரத்திலேயே அதிருப்தியையும் காலாகாலத்தில் அராஜகத்தையும் கொண்டு வரும் என்பதை வெகு சீக்கிரத்திலேயே இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆண்டவருடைய ஜனங்கள் மாத்திரமே அவருடைய வசனத்தினால் நடத்தப்பட்டு இவைகளை சரியான விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள். மேலே சொல்லப்பட்ட அளவுகள் தங்களுடைய இணக்கமான சாட்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு அளவு வேதாகமும் கூறுவதற்கு மாறாக இருக்கிறது. அது முதலாவதாக ஏறுகின்ற பாதையாகும். அது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு வரை உள்ள காலத்தை குறிப்பதாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த காலம் தொகுதி 2:7 நாம் தனியாக வகுத்த யூத யுகம் என்று கூறுகிற அதே காலம் அல்ல. பிந்தையது யாத்திரையின் முன்னர் 198 வருடங்களுக்கு முன்னர் யாகோப்பின் மரணத்தின் போது ஆரம்பித்தது. இது அவர்கள் நிராகரித்த ஆண்டவர் தமது சிலுவை மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னர் அவர்களுடைய வீட்டை பாழாப்புக்கு விட்ட நாள் வரை முடியவில்லை. வேதாகமம் காலத்தை குறித்து ஏற்கனவே கொடுத்திருப்பது அது சரியானதுதான் என்று அநேக முறை காட்டிய பின்னர் அது சந்தேகப்படுவதற்குரியதல்ல. தொகுதி 2:249-251 வரை எகிப்திலிருந்து புறப்பட்ட காலத்திலிருந்து கீர்த்தி 1 வரை அது சரியாக 1616 வருடங்கள் என்று காட்டியது.
அதே வேளையில் முதலாவது ஏறுகின்ற பாதையின் அளவு 1542 அங்குலங்கள் தான். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளில் இருந்தும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளில் இருந்தும் யூத யுகமும் மாம்சீக இஸ்ரேலரின் கிருபையின் காலமும் இயேசுவின் பிறப்போடு நின்றுவிடவில்லை. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்னர் அவர்களுடைய கிருபையின் காலம் 70 வார முடிவில், அதாவது கீர்த்தி 36 முடிந்தது என்று சந்தேகத்திற்கிடமின்றி அறிந்திருந்தோம். தொகுதி 2 அத்தியாயம் 7 பார்க்கவும். யாத்திரையின் காலத்திலிருந்து அவர்களுடைய கிருபையின் காலம் முழுவதுமாக முடிந்த காலம் 1614+36 மொத்தம் 1650 வருடங்களாகும். ஆனால் ஒரு விதத்தில் புது யுகத்தின் மேன்மையும் ஆசீர்வாதமும் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பிலிருந்து ஆரம்பித்தது என்றாலும் மகாபிரமே ஏதாவது ஒரு வழியில் இஸ்ரேலின் கிருபையின் காலத்தை முழுமையாக குறிப்பிட வேண்டும். கடைசியாக இது மிகவும் புத்தி சாதுரியத்துடன் காட்டியிருப்பதை கண்டோம். கருதலினாலான அடைப்பான் இந்த காலத்தை சரியானபடி நிரூபிக்க போதுமான நீளம் உள்ளதாக இருந்தது. அந்த அடைப்பான் ஒருவரும் அகற்ற முடியாதபடி ஏன் அவ்வளவு உறுதியாக பதிக்கப்பட்டு இருந்தது என்று நாம் அறிந்து கொண்டோம். மாபெரும் கட்டட வல்லுநரான நம்முடைய தேவன் அங்கேயே இருக்கும்படியாக வைத்துவிட்டார். ஏனெனில் வேதாகமத்திற்கு இசைவாக இருக்கிற அதன் சாட்சியை கேட்கும்படி அதன் திட்டத்தையும் காலக்கணக்கையும் அது கொடுக்குமாறு அப்படியே வைத்துவிட்டார். இந்த பாதையை அதன் அடைப்பான் கல்லோடு அளவிடும் போது அதை ஒரு தூர பார்வை கண்ணாடி என்று எடுத்துக்கொண்டு அதன் அடைப்பான் வெளியே எடுக்கப்பட்டு அதன் மேல்முனை அதன் கீழ்முனை ஏற்கனவே குறிக்கப்பட்ட இடத்தை தொடுவதாக வைத்துக் கொள்ளுவோம். கம்பீரமான நீள தாழ்வாரத்தின் வடக்கு நுழைவு வாயிலிருந்து கீழ் நோக்கி கருங்கல் அடைப்பான் கீழ்முனைக்கு வரும்போது இடையில் உள்ள தூரம் 1470 அங்குலங்களாகும். இதோடு கூட அடைப்பானின் நீளம் 179 அங்குலங்களை கூட்டினால் மொத்தம் 1649 அங்குலங்களாகும். இது 1649 வருடங்களை குறிக்கிறது. இதற்கும் 1650 உள்ள ஒரு அங்குல வருஷம் வித்தியாசத்தை வேதாகமம் காட்டுவதோடு இசைவுபடுத்தி எளிதாக விளக்கலாம். எப்படியெனில் நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம், இந்த அடைப்பான் கல்லின் ஒரு முனை பாதையில் இது இறுக்கமாக வைக்கப்பட்டிருக்கும் போது யாரோ ஒருவர் அதை அந்த இடத்திலிருந்து அகற்றும்படி அதை ஓரளவிற்கு செதுக்கி எடுத்துள்ளார் என்பதாகும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 449 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.